ஹாய் ஃப்ரெண்ட், இது நியூ திங் கிரியேட்டர்னா. இன்னைய வீடியோல நம்ம மொபைலுக்கு சார்ஜ் போட கரண்ட் இல்லையன்ற கவலை வேண்டாம். இந்த ஒன்றை மட்டும் உங்க பாக்கெட்ல வச்சிருந்தா போதும், உங்க மொபைலுக்கு எமர்ஜென்சியா சார்ஜ் தேவைப்பட்டா நீங்க ஈஸியா சார்ஜ் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு தேவையானது பாத்தீங்கன்னா, இது மாதிரி 9 வோல்ட் பேட்டரி ஒன்று எடுத்துக்கலாம். இதை வச்சுதான் இன்னைக்கு மொபைலுக்கு சார்ஜ் பண்ண போறோம். இது பார்த்தீங்கன்னா பெண்கள் இருக்கிற வீட்டில் இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த பாக்ஸில் தான் ஸ்டிக்கர் போட்டுலாம் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. இதை எடுக்க கூட நான் கேட்காம எடுத்துட்டேன், பட் நீங்கள் வீட்டில் எடுக்கல கொஞ்சம் கேட்டு எடுங்க. அடுத்ததான் அந்த பாக்ஸினுடைய கவரில் எடுத்துக்கிட்டு, இது 9 வோல்ட் பேட்டரியினுடைய அடாப்டர் தான் இது. அந்த அடாப்டரை இந்த இடத்துல வச்சு அந்த ஒயர் உள்ளே போகிறதுக்காக இந்த இடத்துல ஒரு ஹோல் மார்க் பண்ணிடலாம். அதில் ஹோல் பண்ணிவிட்டு இதை வந்து அடாப்டருடைய ஒயரை அது உள்ளே விட்டு இது மாதிரி க்ளூ வச்சு இப்போ நல்லா அதை ஒட்டிடலாம். இது பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஒயரு, இது வந்து நெகட்டிவ் ஒயரு அந்த அடாப்டர்ல. இது வந்து ஓடிஜி கேபிளில் பாதியாக கட் பண்ணிட்டு அதில் இருக்கிற யூஎஸ்பி ஃபீமேல் போட்டு தான் இதை எடுத்துக்கிட்டு, அதில் 4 ஒயர் இருக்கும், அதில் வந்து க்ரீனையும் ஒயிட்டையும் மடக்கி இது மாதிரி டேப் போட்டேன். மீதி இருக்கிற பிளாக்கையும் ரெட்டையும் மட்டும் இப்போ நான் இதை எடுத்துக்கிட்டேன் இருக்கும், அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ அதை எடுத்துக்கிட்டு அந்த 9 வோல்ட் பேட்டரியினுடைய அடாப்டரில் இருக்கிற பிளாக் ஒயரையும் இந்த யூஎஸ்பி போர்ட்டினுடைய பிளாக் ஒயரையும் நான் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். இது பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் ரெகுலேட்டர் தான் இது. இது 5 வோல்ட் வோல்டேஜ் ரெகுலேட்டர்னு சொல்லுவாங்க. இதை எடுத்துக்கிட்டு அதை வந்து இதனுடைய நம்பர் வேணா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அது வேணும்னா கூட போய் வாங்கிக்கலாம். இதை வந்து சென்டர் பின்ல அந்த நெகட்டிவ் ஒயரை வச்சு இது மாதிரி பற்ற வச்சுட்டேன். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த யூஎஸ்பி பின்னுடைய பாசிட்டிவ் ஒயரை இந்த வோல்டேஜ் ரெகுலேட்டர்னுடைய ரைட் சைட் பின்ல இப்போ நான் பற்ற வைக்க போகிறேன். அதே போல் பற்ற வச்சிடலாம். இதை பற்ற வச்சதுக்கப்புறம் அந்த 9 வோல்ட் பேட்டரியினுடைய பாசிட்டிவ் ஒயரை அந்த வோல்டேஜ் ரெகுலேட்டருடைய லெஃப்ட் சைட் பின்ல இது மாதிரி பற்ற வச்சிடலாம். இப்போ ஓவராலாக எல்லா கனெக்ஷனும் கொடுத்துட்டேன். நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், இதில் நான் மொத கனெக்ஷன் கொடுத்தப்ப இது ஒர்க் ஆகவே இல்லை. என்னன்னு பார்த்தீங்கன்னா கனெக்ஷனை மாற்றி கொடுத்துட்டேன். இதில் நீங்கள் கனெக்ட் பண்ணக்குள்ள இப்போ நான் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி கரெக்டாக பார்த்து கனெக்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக அந்த அடிபாட்டத்தில் அந்த பாக்ஸினுடைய அடிபாட்டத்தில் இது மாதிரி 39 வச்சு அந்த யூஎஸ்பி போட்டு படிகிற அளவுக்கு ஹோல்ட் பண்ணிக்கலாம். அதே போல் அந்த மேல் கவர்லையும் லைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஹோல்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த வோல்டேஜ் ரெகுலேட்டரில் இப்போ நான் காட்டுற மாதிரி அலுமினிய பிளேட் ஒன்று எடுத்துக்கலாம். அதில் ஹோல்ட் பண்ணிவிட்டு இது மாதிரி வோல்டேஜ் ரெகுலேட்டரில் வச்சு போல்டு நட்டு வச்சு இப்போ இதை நல்லா டைட் வச்சிடலாம். இப்போ நாம் ஃபிட் பண்ணிக்கிற அந்த அலுமினிய பிளேட்டும் நம்ம வோல்டேஜ் ரெகுலேட்டரில் ஒயர் கனெக்ட் பண்ணிக்கிறதும் ஒன்றோட ஒன்று டச் ஆகாத அளவுக்கு இருக்கான்னு பார்த்துக்கலாம். அடுத்தது இது ஐஸ்கிரீம் ஸ்டிக்லேருந்து இது மாதிரி ஒரு சின்னதாக ஒரு மரத்துண்டு தான் கட் பண்ணிட்டேன், அதில் வந்து ப்ளூ வச்சு இந்த வோல்டேஜ் ரெகுலேட்டரை ஒட்டிக்கலாம். அடுத்ததாக இந்த யூஎஸ்பி அடாப்டரில் இது மாதிரி ப்ளூ வச்சு அந்த பாக்ஸில் இது மாதிரி வச்சு ஃபிட் பண்ணிடலாம். அடுத்ததாக இங்கே க்ளூ வச்சுட்டு இந்த வோல்டேஜ் ரெகுலேட்டரை வச்சு அங்கே ஃபிட் பண்ணிடலாம். இப்போ அவ்வளோதான், ஃபுல்லாக எல்லாமே முடிஞ்சிடுச்சு. இப்போ இந்த இடத்துல க்ளூ வச்சு அந்த மேல் கவரை வச்சு நம்ம நல்லா ஒட்டிடலாம். இதை வந்து நம்ம இப்போ எங்கே வேணாலும் நம்ம எடுத்துகிட்டு போகலாம், நம்ம பாக்கெட்டில் ஈஸியாக வச்சுக்கலாம், இல்லை நம்ம பேக்கில் எடுத்துகிட்டு போகலாம். எங்கேயா வெளியூர் போகிறோம்னா நம்ம இதை தாராளமாக நம்ம கூடவே எடுத்துகிட்டு போயிட்டோம்னா எங்கே இருந்தாலும் நமக்கு ஒருவேளை மொபைல் சார்ஜே போட முடியல அப்படின்ற இடம் வந்தால் நம்ம ஈஸியாகவே மொபைலுக்கு சார்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த 9 வோல்ட் பேட்டரியை அதில் கனெக்ட் பண்ணிட்டேன். அடுத்ததா நம்ம யூஎஸ்பி கேபிள் அதில் கனெக்ட் பண்ணிட்டு இப்போ இதை மொபைலில் கனெக்ட் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்ப்போம். இப்போ அந்த பின் எடுத்து இப்போ மொபைலில் கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைலுக்கு சார்ஜ் ஏறு தெரியும். இது மாதிரி நம்ம இதை நம்ம கூடவே எடுத்துகிட்டு போயிட்டோம்னா ஒருவேளை நம்ம மொபைலுக்கு எப்பயுமே சார்ஜ் போட முடியல, எங்கேயுமே போட முடியலன்ற சூழ்நிலை வரும்போது நம்ம ஈஸியாகவே நம்ம மொபைலுக்கு சார்ஜ் பண்ணிக்க முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு மெத்தட் தான், இன்னொரு மெத்தட் ஒன்று இருக்குது. அது எப்படின்னு பார்க்கணுன்னா நான் ஃபியூச்சர் வீடியோவில் நான் போடுறேன். அதை அந்த வீடியோவில் இந்த வீடியோவுக்கும் அந்த வீடியோவுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்றத நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம், உங்களுக்கு எது பெட்டராக இருக்கோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், அப்போ நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பாய்.